அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இன்றைக்கி கூடுதல் சிறப்பாக நமக்கு 8 மணியிலிருந்து வளர்பிறை அஷ்டமி திதி வந்து தொடங்கிடுதுங்க. இது நாளை காலை 7 மணி வரைக்கும் இருக்குது. இது மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி போல கிடையாது. ஏன்னா மாதம் மாதம் வளர்பிறை அஷ்டமி வரும்போது நம்ம வந்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு வந்து செய்வோம், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு குபேரர் வழிபாடு செய்வோம், எல்லாரையும் வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். இன்னைக்கு நீங்க இதையும் செய்யுங்க. இது கூட சேர்த்து இன்னைக்கு நவராத்திரியில வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியா இருக்கிறதுனால இந்த அஷ்டமியை துர்காஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது துர்க்கை அம்மனுக்கு உரிய ஒரு வழிபாட்டு நாளாக வந்து கருதுவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்ததாக இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி சிறப்புகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றா வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியிலும் 10 மாதத்திலையும் 10 பிரபஞ்ச ஆற்றல் படி ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் டே அப்படின்னே வந்து சொல்லுவோம். இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து நான் சொன்ன அந்த வழிபாட்டு முறைகள் வந்து செய்யலாம். பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களும் இந்த 1010 போர்ட்டல் இருக்கிறதுனால இந்த நாளில் வந்துட்டு சில மெத்தட்ஸ் வந்து செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான கோல்டன் டே அப்படின்னே வந்து சொல்லலாம். எப்பவாச்சும் ஒரு முறை தான் இந்த மாதிரி வந்து நமக்கு சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்கும். இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரவும், கடன் பிரச்சனை தீரவும், குளிக்கிற தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை 2 சொட்டு சேர்த்து குளிங்க என்பது குறித்து நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இவை தவிர ஒரு குறிப்பிட்ட காயை ஒரு இடத்துல வந்து வைக்க சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா பண வரவை பல மடங்கு பெருகி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ரெண்டு மெத்தடுமே செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா கூட மறக்காம வந்துட்டு செய்யுங்க. ஒருவேளை நீங்க இப்ப குளிச்சிருந்தீங்க அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலையில ஒரு 3 சொட்டு வந்து தெளிச்சிருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கை வந்து இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த பரிகார முறைகள் நீங்கள் செஞ்சுருந்தாலுமே இதையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம். ஒருவேளை அதை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இதை செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி வந்து தொடங்கிடுச்சு. அதனால் இன்று இரவு தூங்குவதற்குள்ளே எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 2 விதமான முறைகள் வந்து சொல்லித்தரேன். நீங்கள் 2 செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது 1வது செய்யுங்க, நல்ல பலன் வந்து கிடைக்கும். இதில் முதல் மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிலேருந்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைகளோட எந்த வீட்டில் வாழ்கிறீங்களோ அங்கே செய்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம். இப்போ விடுமுறைக்காக நீங்கள் ஊரில் இருக்கீங்க, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னாலும் அங்கேருந்தும் வந்து செய்யலாம். சரி, இப்போது நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய முறை குறித்து முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. இந்த டம்ளர் வந்து கண்ணாடியாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், பீங்கானாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பிளாஸ்டிக் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் மண் கப் இருந்துச்சு, அதாவது களிமண்ணில் டம்ளர் மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் சூப்பரான பலனை வந்து கொடுக்கும். உங்களுக்கு கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சொப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த தண்ணீர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காசு வந்து தேவைப்படுது. அது 1 ரூபாவாக இருக்கலாம், 2 ரூபாயாக இருக்கலாம், 5 ரூபாயாகவும் இருக்கலாம். 5 ரூபாய் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த 5
பொதுவாக பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு காயினாக வந்து கருதப்படுது. மேலும் இந்த அஞ்சுங்கிற எண் பார்த்தீங்கன்னா பணவரவு ஈர்த்து தரக்கூடியது. இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாளுங்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் 5 ரூபாய் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ அது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே முதல்ல இந்த காசை வந்து போட்டுருங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க. எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி, அது வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுடைய இடது கையில் வந்து கொட்டிக்கோங்க. இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை முடிஞ்ச அளவுக்கு குரு ஓரை நேரமான மதியம் 1 to 2, இரவு 8 to 9க்குள்ளே பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கு இடையே உள்ள குபேர காலத்தில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்படி நேரமெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலங்கும்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உன்னையுமே கூட செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. ஆனால் இரவு 12 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் நீங்கள் இந்த மஞ்சள் தூள் வந்து கொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா. அடுத்தது உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரையணும். இது நல்லா தெளிவாக தெரியணுன்ட்டெல்லாம் இல்லை, சும்மா நீங்கள் வந்துட்டு வரையணும். இப்படி வரையும் போதே உங்களை தேடி பணம் வர மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு இதை வந்துட்டு நீங்கள் வரையணும். அதன் பிறகு கண்களை மூடி பணம் உங்கள் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வரும். அடுத்து இந்த மஞ்சள் தூளை நீங்கள் அப்படியே வந்து அந்த டம்ளர் தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய மஞ்சள் தூளையும் பணவசிய சிம்பளையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். மேலும் குபேரருக்குரிய 5 ரூபாய் நாணயத்தையும் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இதை நல்லா வந்து உங்களுடைய ஆள்காட்டி விரல், இப்போ நம்ம ஸ்பைரல் வரைஞ்சோம் இல்லையா, அது மூலமாகவே நீங்கள் நல்லா வந்து தண்ணிக்குள்ளேயும் விட்டுட்டு கலக்குங்க. கலக்குனதுக்கப்புறமா ஒரு துளசி இலை கொண்டோ, மாவிலை கொண்டோ, வெற்றிலை கொண்டோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பூனு, இல்லைன்னா இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்கோம் பாருங்க காயின், இந்த காயினால் கூட நீங்கள் தொட்டு தொட்டு எல்லா ரூம்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடலாம். ஒரு ரூம் கூட விடாதீங்க, நிலைவாசலில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ரூம்லேயும் குறிப்பாக மூளை முடுக்கு எல்லா பக்கமுமே வந்துட்டு தெளிச்சு விடுங்க. மீதி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே உங்களுடைய நிலைவாசலில் ஊற்றி விடுங்க. இல்லைன்னா செடிகள் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த செடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுருங்க. இந்த காசை பத்திரமாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு செலவு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தண்ணீரை முதல்ல வந்துட்டு உங்க மேல வந்து மறக்காம வந்து தெளிச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த தண்ணீர் உங்க மேல பட்டுச்சு அப்படின்னாவே உங்ககிட்ட இருக்கிற அந்த பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள், அந்த தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கிடும். இது வந்து நம்மளுடைய வீட்டிலேருந்து தான் செய்யணும். அடுத்தது எங்கேருந்து வேணால் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து க்ரீன் கலர் தான் தேவைப்படுது. க்ரீன் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க, நல்ல ஒரு சூடு வந்து பரவும். அதன் பிறகு நல்ல மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிங்க. நல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு மனசில் எந்தவித கஷ்டங்களையும் கவலைகளையும் போட்டு குழப்பிக்காமல் ரிலாக்ஸ் ஆன பிறகு இப்போ நான் சொல்கிறத வந்துட்டு செய்யுங்க. உங்களுக்கு மஞ்சள் தூள் கிடச்சிச்சு அப்படின்னா கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து பூசி விடுங்க. அதே போல் உங்களுடைய இடது கையினுடைய அந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடுன்னு வந்து சொல்லுவோம், அந்த இடத்துலையும் கொஞ்சம் மஞ்சள் வந்து பூசி விடுங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் இன்னைக்கு மஞ்சள் தூள் இருக்கிறதே வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய 6ங்கிற எண் சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதியில் 24ன்னு வரும்போது வந்து கிடைச்சிருக்குது. அதனால நம்ம இந்த ரெண்டு இடத்துலையுமே மஞ்சள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க, ஆனால் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது அந்த கிரீன் கலர் பேனாவை வச்சு இப்போ நான் உங்களுக்கு மஞ்சள் தூளில் ஒரு ஸ்பைரல் வரைய சொன்னேன் இல்லையா, அதே சிம்பிளை இப்போ நீங்கள் இந்த சுக்கரமேட்டு பகுதியிலையும் இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள அந்த குருமேட்டு பகுதியிலையும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. இது வரைஞ்சி முடித்த கையோட முன்ன சொன்ன மாதிரியே ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும், பண கஷ்டம் நீங்கின மாதிரியும், நிறைய பணம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரியும் ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உங்களோட மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி கற்பனை பண்ண முடியல அப்படிங்கும்போது என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது, ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷனையாவது நீங்கள் சொல்லுங்கள்.
அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த நாள் முழுவதுமே இது வந்து உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் அழிஞ்சிச்சு அப்படிங்கும்போது திரும்பியும் ஒரு முறை நீங்கள் இதையை வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகாரங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.